வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது நம்ம வீடு. இன்றைக்கி நம்ம ஷோவில் நாலுசென்ட் லேண்டில் 1150 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஓரழகான சிங்கிள் ஸ்டோரி 2BHK செமி ஃபர்னிஷ்டு வீடு தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வீட்டோட ஹைலைட்ஸ் பற்றி பார்த்தோம்னா, கோயம்புத்தூர் அவினாசி ரோட் பேஸ் பண்ணி நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டியூட் இருக்கிற மாதிரியான ஏரியாவில், மெயின் ரோட்டிலிருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இங்கே சேல்ஸுக்காக ஒரே மாதிரியான பிளானிங் கொடுத்து லட்டு மாதிரி மூணு வீடு அவைலபிளாக இருக்குது. நண்பர்கள், உடன் பிறந்தவர்கள், சொந்தக்காரர்கள் கூட ஒட்டுக்கா ஒரே மாதிரியான வீடு வாங்கி கூடையே இருக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த வீடு கண்டிப்பாக ஒரு சூட்டபுளான வீடாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம ஷோவில் இந்த வீட்டை எப்படி கட்டியிருக்காங்க, என்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வீடியோவில் ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க வந்திருக்க இந்த வீடு ஒரு கேட்டட் கம்யூனிட்டி வில்லா டைப்பில் கட்டப்பட்டிருக்கு. இங்கே சேல்ஸுக்காக ஒரே மாதிரியான பிளானிங் கொடுத்து மூணு வீடு கட்டியிருக்காங்க. மூணு வீடு கட்டுறதுக்காக 12 சென்ட் இடத்த உபயோகப்படுத்தியிருக்காங்க. அதில் ஒவ்வொரு வீட்டையும் 4 சென்டில் கட்டியிருக்காங்க. மூணு வீட்டுக்கும் பொதுவாக பேசேஜ் கொடுத்துருக்காங்க. இதோட அளவு 11:90. அதுக்கு ஃபுல்லாமே ஃபேவர் பிளாக்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. பேசேஜோட ரைட் ஹேண்ட் சைடில் மூணு வீட்டுக்கும் தனித்தனியான இபி பாக்ஸ் மாட்டியிருக்காங்க. இந்த மூணு வீட்டுக்கும் வந்தால் குடியிருக்கிற மாதிரி ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன், இபி, காமனான போர்வெல் எல்லாம் கொடுத்து எல்லாமே ரெடியாக வச்சுருக்காங்க. இந்த மூணு வீட்டில் சென்டராக இருக்க இந்த வீட்டு தான் இன்றைக்கி நம்ம ஷோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷனுக்கு சின்ன சின்ன பார்டர் ஒர்க்லாம் கொடுத்து மைல்டான கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி நீட்டான ஒரு ஃப்ரண்ட் டெலிவிஷனாக ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட போர்டிகோ ஸ்பேஸ். இதோட அளவு 10x16. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே கார் பார்க்கிங் ஹெவி டீடைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. போர்டிகோட அவுன்செட் வாலில் ப்ரௌன் கலர் தீமில் கிளாஷ் லுக் செராமிக் டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமூலையில் வீட்டுக்கான வாட்டர் சம்பை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். வடக்கு பார்த்த மாதிரியான திசையில் அமைஞ்சிருக்கு. நிலவு கதவு ரெண்டுமே தேக்கு மரத்தில் செஞ்சு கிளாஷி லுக்கில் பாலிஷ் ஒர்க் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு படிக்கட்டு ஏறி போகிற மாதிரியான ஸ்டெப்ஸ் கொடுத்து அங்கே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் மெசிவான லிவிங் ஹால். இதோட அளவு 16x16. ஃப்ளோரிங்க்கு லைட் காஃபி ப்ரௌன் கலரில் 2x4 ஹை கிளாஷி லுக் வெட்டிஃபெட்டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலோட ஒன் செட் வால் கார்னரில் மல்டிமீடியா டியூனைட் கொடுத்துருக்காங்க. கீழே செட் ஆஃப் பாக்ஸ் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் மேலே டிவியில் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் செஞ்சுருக்காங்க. ஹாலோட சீலிங்கில் 4 கார்னருக்கும் கோல்டன் வார்ம் கலரில் ஸ்பாட்லைட் மாட்டியிருக்காங்க. அதுபோக நிறைய சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் செஞ்சுருக்காங்க. வால்ஸுக்கு ஃபுல்லாமே லைட் ஐவரி கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து வென்டிலேஷனுக்கு ஒன் சைட் வாலில் ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோவும் அனதர் சைட் வாலில் ரெண்டு நார்மல் யூபிவிசி விண்டோன்னு மாட்டியிருக்காங்க. ஹாலோட சவுத்தன் சைட் வாலில் சின்னதாக ஷோகேஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி உடன் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட பூஜை ரூம். கிழக்கு பார்த்த மாதிரியான திசையில் அமைஞ்சிருக்கு. டபுள் சீட் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி பில்டிசன்ஸோட உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே பூஜை திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி கிரானைட்டில் ஷெல்ஃப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஏரியா. இதோட மொத்த அளவு 8x16. கிச்சனோட கவுண்டர் டாப்பை எல் ஷேப்பில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அங்கே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டும் சிங்கை SSTல பொருத்தியிருக்காங்க. கிச்சனோட கவுண்டர் டாப்லேருந்து சீலிங் வரைக்கும் கிளாஷி ஃபினிஷிங் செராமிக் டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்கு ரெண்டு யூபிவிசி விண்டோன்னு மாட்டியிருக்காங்க. கிச்சனோட பேக் சைட் வாலில் க்ரோசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி கடப்பாக்கள் வச்சு நிறைய ஸ்டோரேஜ் செல்ஃப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு லெவலில் RCC லேப்டாப் அமைச்சு கொடுத்து அங்கே லேப் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட இன்டீரியர் ஃபுல்லாமே ஒரே மாதிரியான தீம் கான்செப்டில் ரெடி பண்ணியிருக்காங்க. கிச்சனோட ஃப்ரண்ட் சைட்லேயே டைனிங் ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு. ரைட் சைட் கார்னரில் செராமிக் ஹேண்ட் வாஷ் பேஷன் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோர். நிலவு சாலிட்ல கொடுத்து டோரை நீட்டான டிசைனில் ரெடிமேட் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் டோரை மாட்டியிருக்காங்க. இந்த பெட்ரூம் வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னிமூலையில் அமைஞ்சிருக்கு.
இதோட அளவு 10x16. இந்த பெட்ரூமோட ஃப்ளோரிங்க்கு லைட் காஃபி ப்ரௌன் கலரில் 2x4 ஹை கிளாஷ் லுக் வெட்டிஃபை டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட ஒன் சைட் வாலில் லெண்டர் லெவலில் ஆர்சிசி லேப்டாப் ஃபுல்லாமே லேஃப்ட் கபோர்டு செஞ்சுருக்காங்க. பெட்ரூமுக்கு அதிகப்படியான வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி ரெண்டு சைடு வால்லையுமே ரெண்டு யூபிவிசி விண்டோ மாட்டியிருக்காங்க. ரைட் சைடில் இப்போ நம்ம பார்க்கறது இந்த ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமோட டோர். ஸ்ட்ராங்கான ஃபைபர் டோர் கொடுத்து மாட்டியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 8x4.5. பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸும் வாளுக்கு கிளாஸ் லுக் செராமிக் டைல்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுபோக கீசருக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து பாத்ரூமுக்கு தேவையான வெஸ்டர்ன் கிளாசட், வாஷ்பேஷன், பைப் ஃபிட்டிங்ஸ் இது எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸில் ஃபிக்ஸ் பண்ணி ரெடி வச்சுருக்காங்க. ஹாலோட பேக் சைடில் செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. அதுக்கான டோரை ரெடிமேட் ஃபர்ஸ்ட் டைப் பெட்ரூம் டோரை மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கு ரீச் ஆகிட்டோம். இதோட அளவு 8x16. இந்த பெட்ரூமோட ரெண்டு லெவலில் ஆர்சிசி லெஃப்ட் அமைச்சு கொடுத்து லெஃப்ட் கபோர்டு செஞ்சுருக்காங்க. வென்டிலேஷனுக்கு ஒரு யூபிவிசி விண்டோவும் எல்லா ரூம்ஸ்க்கும் யூஸ் பண்ண மாதிரி ஒரே மாதிரியான டைல்ஸ் கலர்ஸை சூஸ் பண்ணியிருக்காங்க. இது செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். ஸ்ட்ராங்கான ஃபைபர் டோர் கொடுத்து மாட்டியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 8x4.5. பாத்ரூமுக்கு தேவையான வெஸ்டர்ன் க்ளோசட், வாஷ்பேஷன், பைப் ஃபிட்டிங்ஸ் இது எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸில் ஃபிக்ஸ் பண்ணி ரெடி வச்சுருக்காங்க. பாத்ரூமோட ஃப்ளோரிங் கேண்டிஸ்கி டைல்ஸும் வாளுக்கு கிளாஸ் லுக் செராமிக் டைல்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. போர்ட்டிகோட ஒன்ஸ் இல்லை ஸ்டேர்கேஸுக்கு கீழே வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் அதுக்கு பக்கத்திலே யூபிஎஸ் இன்வெர்டரில் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் செஞ்சுருக்காங்க. இது போர்ட்டிகோலேருந்து டெரஸுக்கு போகிறக்கான ஸ்டேர்கேஸ். ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே ஆன்டிஸ்கி டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. சைடு ஹேண்டில்ஸை ஹெவியான மெட்டலை யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டெரஸில் வாட்டர் ப்ரூஃப் டெரக்கோட்டை பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இந்த வீட்டை ஃபுல்லாமே ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் ரெடி பண்ணியிருக்காங்க. டெரஸில் துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன், துணி காய்ப்பதற்கான ஆங்கிள், ஒன் சிட் கார்னரில் 1000 லிட்டர்ஸில் ஒரு சிண்டெக்ஷனும் மாட்டி வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீட்டில் வந்தால் குடியிருக்கிற மாதிரி நல்ல தண்ணி கனெக்ஷன், இபி, காமனான போர்வெல் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு கோயம்புத்தூர் அவினாசி ரோட் பேஸ் பண்ணி அரசூர் லொக்கேஷனில் டுவர்ட்ஸ் திருப்பூர் போகும்போது அவினாசி ரோட் ஃப்ளைஓவருக்கு கீழே சப்வே வழியாக வந்தோம்னா கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிக்கு முன்னாடியே இந்த ஊத்துப்பாளையம் ரோட்டில் அவினாசி ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர்லேயே இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கு. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீட்டில் 3 வீடுமே சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. அதில் ஒரு வீட்டுக்கான ப்ரைஸ் மட்டும் 70 லேக்ஸ் ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க நெகோஷியபிள். இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே இது நம்ம வீடு சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.